ஹலோ மணி, தக்காளி முப்பது கூட வந்துச்சாதா? உருளைக்கிழங்கு 20 கூட. வியாபாரம் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் இல்லை. எந்த பொருளை எடுத்துட்டாலும் அது உற்பத்தி செய்வோருக்கும் நுகர்வோருக்கும் இடையில பாலமா செயல்படுறவங்க தான் இந்த வியாபாரிகள். இப்ப பாத்தீங்கன்னா, மாச கணக்குல மழை வெயில்னு உழைச்ச விவசாயிகளுக்கும் பயன் இல்ல, அந்நாட உழைச்ச காசுல குடும்பத்தை பாக்குற மக்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. ஆனா ஊரடங்கு உத்தரவை சாதகமாக்கிக்கிட்டு உட்கார்ந்த இடத்துலயே ரெண்டு மடங்கு லாபத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க இந்த வியாபாரிகள். லாப நோக்கம் இல்லாம வணிகம் பார்க்க முடியாதுதான். அதுக்காக சூழ்நிலையை பயன்படுத்தி விலையை உயர்த்ததெல்லாம் தீப்பிடிச்ச வீட்டில் திருடுறதுக்கு சமம் சார். கொரோனாக்கு காசு இருக்கிறவன் இல்லாதவன்னு வித்தியாசம் தெரியாது சார்.